இருவர்களாகியனாம் தமிழ் பாடத்தை கற்போம். வணக்கம் அன்பு மாணவர்களே, தரம் இரண்டில் கற்கும் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். பிள்ளைகள் இன்று மணியும் எங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்ய போகின்றோம்? தமிழ் மொழி என்ற பாடத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக கற்கப் போகின்றோம். பிள்ளைகள், இவ்வளவு நாட்களாக நாங்கள் எழுத்து சம்பந்தமான நிறைய விடயங்களை நாங்கள் கற்றோம். என்ன பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது இவ்வாறு ஈரெழுத்து, மூவெழுத்து, அதே போல் பிள்ளைகள் நான்கெழுத்து வருகின்ற சொற்களை இவ்வாறு வாசிப்பது, இவ்வாறு நிறைய விடயங்களை பணி, அதே போல் பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கற்றீர்கள். என்ன இப்போ இன்று பிள்ளைகள் நாங்கள் ஒரு புதிதான விடயத்தை நாங்கள் கற்க போகின்றோம். எத்தனை பேருக்கு விருப்பம்? எல்லாருக்கும் விருப்பம். என்ன அப்போ நாங்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த புதிய தலைப்பை பற்றி பார்க்க போகின்றோம் பிள்ளைகள். சரியா, அது என்ன தலைப்பு, யாருக்கு தெரியும்? தெரியாது. என்ன பிள்ளைகள், என்ன தலைப்பு? குறில், நெடில், எழுத்துக்கள், அதே போல் சொற்கள் என்பவற்றை பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய இருக்கு? ஆயத்தமாக இருக்க இருக்கு. பாருங்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் நாங்கள் இதை பற்றி கற்க போகின்றோம். பணி, இதை பற்றி கற்க போகின்றோம். குறில், நெடில், எழுத்துக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். குறில், நெடில், எழுத்துக்கள். சரியா, அதே போல் பிள்ளைகள் சொற்களையும் பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். இங்கே பிள்ளைகள் முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ன, குறில் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன பிள்ளைகள், அப்போ குறில் என்றால் குறுகிய ஓசையுடன் ஒலிப்பது குறில் எழுத்துக்கள் எனப்படும். குறுகிய ஓசை என்றால் என்ன? அதாவது பிள்ளைகள் ஒரு மாத்திரை அளவில். சரியா, இப்போ நீங்கள் ஒரு கண் இமைக்கும் பொழுது, சரியா இப்படி, அல்லது கண் இமைக்கும் பொழுது பிள்ளைகள் என்னது, ஒரு சிறிய நேரம். சரியா, அப்போ இந்த சிறிய நேரம்தான் அந்த சொற்கள் அல்லது பிள்ளைகள் அந்த எழுத்துக்களை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது வருகின்ற எழுத்துக்கள் சொற்களை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், குறில் எழுத்து என்று சொல்லுவோம். அடுத்தது பிள்ளைகள், நெடில் என்றால் என்ன? நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை குறிக்கும். அதாவது பிள்ளைகள் நீண்ட ஓசையுள்ள எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை அளவில் ஒலிப்பது. இரண்டு மாத்திரை என்ன என்ன பிள்ளைகள், நீங்கள் இப்படி கையில் செய்கிற நேரத்தில் இரண்டு தரம் வர்றது. கண் இமைக்கிற நேரத்தில் பிள்ளைகள் இரண்டு தரம் கண் மூடி திறக்கிறது. சரியா, அப்போ அதுதான் பிள்ளைகள் குறில், நெடில், எழுத்துன்னு சொல்லுவோம். இப்போ குறில் என்றால் என்ன? ஒரு மாத்திரை. அதாவது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய இருக்கு, உடனே சொல்ல இருக்கு. சரி, அவ்வாறு வார எழுத்து, அதே போல் அவ்வாறு வார சொற்கள். நெடில் என்றால் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் எடுப்போம். அதாவது இரண்டு மாத்திரை அல்லது இரண்டு கண்ணிமைக்கும் நேரத்தை எடுக்கும் எழுத்து அல்லது சொற்களை நாங்கள் என்ன சொல்லுவோம், நெடில் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா, இப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் அடுத்ததாக குறில், நெடில் எழுத்துக்களை வகைப்படுத்துவோம் என்று எங்களுக்கு தந்திருக்காங்க. சரியா, அப்போ இங்கே பிள்ளைகள் கொஞ்சம் எழுத்துக்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சரியா, அப்போ இந்த எழுத்துக்களை நாங்கள் ஒருக்கா வாசிப்போம் பிள்ளைகள். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் பார்ப்போம். இது என்ன எழுத்து பிள்ளைகள், கோ. இது என்ன பிள்ளைகள், க. அப்போ க என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள் எங்களுக்கு என்னது, ஒரு நொடி தான் தேவை. அதாவது ஒரு கண் இமைக்கிற நேரம் தான் தேவை, க. இது என்ன பிள்ளைகள், சா. அப்படி என்று சொல்கிற நேரம் என்ன பிள்ளைகள், நீண்டு ஒழிக்குது, சா. சரியா, அடுத்தது இது பாருங்கள் பிள்ளைகள், என்ன எழுத்து, சி. அப்போ நாங்கள் என்ன செய்தோம், ஒரு நொடியில் சொல்லிவிட்டுட்டோம். சரியா, இது என்ன பிள்ளைகள், கோ. அப்படி என்று சொல்கிற நேரம் என்ன பிள்ளைகள் எங்களுக்கு, நீண்டு ஒழிக்குது. இது பாருங்கள் பிள்ளைகள், என்ன எழுத்து, கீ. அப்போ நீண்டு ஒழிக்குது. என்ன பிள்ளைகள், அடுத்தது என்ன பிள்ளைகள், சி. அப்போ அதாவது பிள்ளைகள் எங்களுக்கு இரண்டு மாத்திரை அல்லது இரண்டு கண்ணிமைக்கும் நேரம், நாங்கள் என்ன செய்கிறோம், கொஞ்சம் நீண்டு வாசிக்கிறோம். சரி, அப்போ அது என்ன, நெடில். சரியா, இது என்ன பிள்ளைகள், கா. அப்படி என்று சொல்கிற நேரத்தில் நீண்டு ஒழிக்குது. அடுத்தது என்ன பிள்ளைகள், கீ. அப்படி என்று சொல்கிற நேரம் என்ன, ஒரு நொடியில் நாங்கள் சொல்கிறோம், அது குறில் எழுத்து. அப்போ இப்போ பிள்ளைகள் இந்த எழுத்துக்களில் நாங்கள் என்ன செய்ய இருக்கு, எது குறில் எழுத்து எது நெடில் எழுத்து என்று நாங்கள் என்ன செய்ய இருக்கு, வகைப்படுத்த இருக்கு. சரியா, அப்போ எத்தனை பேருக்கு விருப்பம் வகைப்படுத்தி பார்க்க?
எல்லாருக்கும் விருப்பம் என்ன பிள்ளைகள், இப்போ நாங்கள் முதலாவதாக தமிழில் பிள்ளைகள் இவ்வாறு குறில் நடில் எழுத்துக்களை நாங்கள் அடையாளப்படுத்த தெரியா இருக்கு. சரியா இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வாறு அடையாளப்படுத்துவதென்று. குறில் என்றால் என்ன? அதாவது குறுகிய ஓசை, ஒரு கண் இமைக்கும் நேரம், அல்லது ஒரு கையில் பிள்ளைகள் இப்படி செய்கிற நேரத்தில் நாங்கள் சொல்கிற எழுத்துக்கள். நடில் என்றால் என்ன? அதாவது நீண்டு வாசிக்கிற எழுத்துக்கள் அல்லது பிள்ளைகள் சொற்கள், அதாவது ரெண்டு தடவை கண் இமைக்கிற நேரம், அல்லது பிள்ளைகள் எங்களுடைய கையில் நாங்கள் இப்படி செய்கிற நேரத்தில் இரண்டு தடவை செய்ய இருக்கு. விளங்கிச்சா பிள்ளைகள்? இதுதான் குறில் நடில் எழுத்துக்கள். இப்போ நாங்கள் பிள்ளைகள் ஒரு பயிற்சி செய்ய போகின்றோம். சரி, அப்போ ஒரு செயற்பாடை செய்துவிட்டு அதன் பின்பதாக பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போவோம், இந்த பயிற்சிக்கு நாங்கள் வரப்போகிறோம். பணி, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பணி ஆயத்தமாக இருக்கிறார், அதே போல் பிள்ளைகளும் ஆயத்தமாக இருக்கிறீங்க. சரியா, அந்த செயற்பாடை நாங்கள் செய்துட்டு வருவோம். பிள்ளைகள், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அதாவது குறில் நெடில் எழுத்துக்களை நாங்கள் அடையாளப்படுத்த போகிறோம். சரியா பாணி? அதாவது பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் எழுத்துக்களில் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. என்ன பிள்ளைகள்? 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதில் பிள்ளைகள் எந்த எழுத்து குறில் எழுத்து, அதே போல் எந்த எழுத்து நெடில் எழுத்துன்னு நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியா, அப்போ உயிரெழுத்துக்களில் பிள்ளைகள் முதலாவது எழுத்து என்ன? பாணி, முதலாவது எழுத்து என்ன? அதான் என்ன பிள்ளைகள், முதலாவது எழுத்து. அப்போ ஆ என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள், சரியா, இப்போ ஆ என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், ஆ என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்தோம், அதாவது ஒரு நொடியில் சொல்லி முடிச்சிட்டோம். என்ன பிள்ளைகள், ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் ஆ. அப்போ ஆ வந்து என்ன பிள்ளைகள், குறில் எழுத்து. சரியா, அதே போல் பிள்ளைகள் நீங்கள் அடுத்த எழுத்து என்ன, ஆ. இப்போ ஆ என்று சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள் என்ன, நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள், கொஞ்சம் நீண்டு ஒழிக்கிறோம். அப்போ என்னது, அப்போ ஆ வந்து என்ன, ஆ வந்து என்ன பிள்ளைகள், நெடில் எழுத்து. அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், இந்த ஆ வந்து குறில் எழுத்து, ஆ வந்து என்ன பிள்ளைகள், நெடில் எழுத்து. ஏன் சொல்லுங்க பாப்ப? ஆ என்ற நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள், குறுகிய நேரத்தில் சொல்கிறோம். என்ன பாணி? ரைட். சரி பிள்ளைகள், இப்போ உயிரெழுத்துக்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், எது குறில் எழுத்து எது நெடில் எழுத்துன்ட்டு பார்க்குறோம். என்ன பிள்ளைகள், சரி, இப்போ ஆ படிச்சு பார்த்துட்டோம். சரியா, அப்போ ஆ வந்து குறில், ஆ வந்து என்ன பிள்ளைகள், நெடில். அடுத்த எழுத்து என்ன பாணி, காட்டுங்க பாப்ப. பாணி காட்டுறாரு, என்ன எழுத்து பிள்ளைகள், இ. அப்போ இ என்று சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் குறுகிய ஓசை, இ. என்ன பிள்ளைகள், அப்போ இ வந்து குறுகிய ஓசை. அதுக்கு பிறகு பிள்ளைகள் நீண்ட ஓசை எழுத்தது, பாணி காட்டுங்க பாப்ப. பாணி காட்டுறாரு, என்னது, ஈ. அப்போ ஈ என்று சொல்கிற நேரம் பிள்ளைகள் என்ன, நீண்ட ஓசை. சரியா, இப்போ உங்களுக்கு தெரியும் அ இ, அதெல்லாம் பிள்ளைகள் குறுகிய ஓசை. அதே போல் ஆ ஈ என்றது பிள்ளைகள் நீண்ட ஓசை. அடுத்த எழுத்து பணிக்கு தெரியுமா குறுகிய ஓசை? பணி சரியாக காட்டுறாரு. உ வந்து என்ன பிள்ளைகள், குறுகிய ஓசை. அப்போ நாங்கள் குறுகிய ஓசையில் இங்கே வைப்பேன். சரியா, அடுத்த எழுத்து என்ன பிள்ளைகள், நீண்ட ஓசை எழுத்து பாணி காட்டுங்க பாப்ப, எது? பார்த்து சொல்கிறாரா, சரியாக காட்டிட்டார். அப்போ ஊ வந்து என்ன பிள்ளைகள், ஊ, நீண்ட ஓசை. சரியா, அடுத்தது பிள்ளைகள், இப்போ தமிழில் நீங்கள் உயிரெழுத்துக்கள் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க, இப்போ உயிரெழுத்துக்களில் உள்ள குறுகியது நீண்ட ஓசை தான் பார்க்குறோம். சரியா, அப்போ அடுத்தது என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்ப்போம், பாணி காட்டுங்க பார்ப்போம், எது குறுகிய ஓசையாக இருக்கும்? பாணி சரியாக காட்டுறாரு, பாணிக்கு நாங்கள் ஒரு கைத்தட்டு கொடுக்கவும் இருக்குது. எது பிள்ளைகள், ஏ வந்து என்ன, குறுகிய ஓசை. சரியா, அடுத்தது பிள்ளைகள் நீண்ட ஓசை எது பாணி, காட்டுங்க பார்ப்போம். இப்போ யோசிக்கிறாரு பாணி, யோசிச்சு காட்டுவாரன்ட்டு நினைக்கிறோம், பார்ப்போம் பிள்ளைகள் சரியாக காட்டுறாரான்னு சொல்லி. காட்டிட்டாரேன்னா அப்போ பாணிக்கு நாங்கள் ஒரு கைத்தட்டோன்று கொடுக்கலாம். சரியா, அப்போ ஏ வந்தும் என்ன பிள்ளைகள், நீண்ட
ஓசை. சரியா, அடுத்தது பிள்ளைகள். அடுத்தது இப்போ தமிழில் நாங்கள் உயிரெழுத்துக்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ உயிரெழுத்துக்களில் இது குறுகியது எது நீண்டதென்று பார்க்குறோம். சரி, அப்போ கடைசியாக ரெண்டு எழுத்து இருக்குது பிள்ளைகள். இப்போ பணி எங்களுக்கு காட்ட போகிறார். எந்த எழுத்து பணி, யோசிச்சு சொல்லுங்கள் பாப்பம். ஆ, சரியாக காட்டிட்டார். ஓ, என்ன பிள்ளைகள்? ஓ. ஓ வந்து குறுகிய ஓசை. நீண்ட ஓசை எது பிள்ளைகள்? அடுத்தது இப்போ உங்களுக்கும் தெரியுது, பணிக்கும் தெரியுதா? காட்டுங்க பாப்பம் பணி. சரியாக சொல்லிட்டாரு பணி, சரியாக சொல்லிட்டார். அப்போ ஓ வந்தும் என்ன பிள்ளைகள்? நீண்ட ஓசை. இப்போ பிள்ளைகள் உயிரெழுத்து 12 எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்ன? எது எது குறுகிய ஓசை, எது எது நீண்ட ஓசை என்று. அப்போ ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? குறுகிய ஓசை உள்ள எழுத்துக்களை வாசிக்க போகிறோம். வாசிங்க பாப்பம். அ, இ, உ, ஏ, ஓ. என்ன பிள்ளைகள்? குறுகிய ஓசை. இப்போ நீண்ட ஓசை வாசி காட்டுங்க பார்ப்போம். ஆ, ஆ, இ, உ, ஏ, ஓ. அதெல்லாம் என்ன பிள்ளைகள்? நீண்ட ஓசை. அப்போ அதே போல தான் பிள்ளைகள் நாங்கள் ஆ வரிசை, ஆ வரிசை அப்படி படித்தோம் தானே. அப்போ இது இதை அடிப்படையாக கொண்டு தான் பிள்ளைகள் அந்த வரிசைக்குரிய எழுத்துக்கள் எல்லாம் என்னது? குறுகிய ஓசை. ஆ வரிசை, இ வரிசை, உ வரிசை, ஏ வரிசை, ஓ வரிசை எழுத்து எல்லாமே என்ன? குறுகிய ஓசை. நீண்ட ஓசை எது? ஆ, ஆ, இ, உ, ஏ, ஓ வரிசை எல்லா எழுத்துக்களும். இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களில் பிள்ளைகள் எது குறுகிய ஓசை, எது நீண்ட ஓசை என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். பாணி விளங்கிச்சு தானே? அதே போல் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கி இருக்கா? விளங்கி இருக்கு. இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு சிறிய பயிற்சி ஒன்று நாங்கள் திரையில் செய்ய போகிறோம். வாங்க பிள்ளைகள். பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்க, இப்போ நாங்கள் என்ன செய்யறதுக்கு குறில் நடில் எழுத்துக்களை வகைப்படுத்த போகிறோம். இப்போ பணி என்ன செய்கிறார்? ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ பணிக்கு தெரியும் இதில் எது குறியில் எழுத்து நடில் எழுத்துண்டு. பிள்ளைகள் உங்களுக்கும் தெரியுமா? ஆ, தெரியும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளைகள் அதை வேறுபடுத்த போகிறோம். முதலாவது பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்துல வருவோம். இது என்ன எழுத்து? கா. கா என்று சொல்கிற நேரம் பிள்ளைகள் அது நீண்டு ஒழிக்குதா குறுகியதா ஒழிக்குதா? ஆ, குறுகியது. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இந்த இடத்துல கா என்று நாங்கள் எழுதிக்கொள்வோம் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? அடுத்த எழுத்து இப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள், கா என்று இருக்கு. அப்போ அது நீண்டதா குறுகியதா? கா. ஆ, நீண்டது. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நடில் எழுத்துக்கு கீழே எழுதுவோம். நீண்டு ஒழிக்கிறதெல்லாம் என்ன பிள்ளைகள்? நடில் எழுத்து. என்ன? சரியா பிள்ளைகள். அப்போ கா வந்து என்ன? நடில் எழுத்து. அப்போ கா எழுதுவோம் பிள்ளைகள் நாங்கள். அடுத்தது பிள்ளைகள் என்ன எழுத்து? இது சா. என்ன எழுத்து பிள்ளைகள்? சா. அப்போ சா வந்து குறியிலா நடிலா? ஆ, சா அப்படின்னு சொல்கிற நேர பிள்ளைகள் குறுகிய ஓசை. என்ன? அப்போ என்ன எழுத்து? குறியில் எழுத்து. சா வந்து பிள்ளைகள் குறுகிய ஓசை. அடுத்தது பிள்ளைகள் சா என்ன ஓசை? நீண்ட ஓசை. என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நீண்ட ஓசை எதில் எழுதுவீங்க? ஆ, நடில் எழுத்தில் எழுதுவீங்க. என்ன பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் என்ன எழுத்து இங்கே இருக்கு? ஆ, கோ. சரி, அப்போ ஓ, ஓ வரிசை. கோன்ற நேரம் பிள்ளைகள் ஓ வரிசை. அப்போ ஓ ஓ அப்படின்ற கோன்னு சொல்கிற நேரம் பிள்ளைகள் குறியிலா நீண்ட ஒளியா நெடியில? ஆ, கோ அப்படின்னு சொல்கிற நேரம் பிள்ளைகள்
கூரில் குறுகிய ஓசை கேட்குது. என்ன பிள்ளைகள், அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? கோவ குறியில் நாங்கள் எழுத இருக்கு பிள்ளைகள். சரியா பிள்ளைகள், அடுத்தது கோ அப்படின்ற நேரம் என்ன பிள்ளைகள், நீண்ட ஓசை. அப்ப எங்க வரும், நடிலுக்கு கீழே வரும். சரியா, கோ வந்து பிள்ளைகள் நீண்ட ஓசை, அதனால எங்க வரும், நெடிலுக்கு கீழே வரும். சரியா, அப்ப மீதி எழுத்துக்கள் என்ன இருக்கு, இங்க பாருங்க பிள்ளைகள், சி இருக்கு. இப்ப சின்று சொல்ற நேரத்துல பிள்ளைகள் என்ன வரிசை, சி ஈ வரிசை. அப்ப ஈ வந்து ஈ வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும் என்ன, குறியில் எழுத்தேன்னா அப்ப சி என்ற நேரம் பிள்ளைகள் குறுகிய ஓசை. அப்ப நாங்க என்ன செய்வோம், குறுகிய ஓசைக்குள்ள எழுத இருக்கு. சி வந்து என்ன பிள்ளைகள், குறுகிய ஓசை. அடுத்தது பிள்ளைகள் இங்க பாருங்க என்ன, சி. அப்ப சி வந்து என்ன, நீண்ட ஓசை. என்ன பிள்ளைகள், அப்ப எங்க எழுதுவோம், பணி எங்க எழுதுவோம், நெடியில எழுதுவோம். என்ன சி, சாரி பிள்ளைகள், இப்ப நாங்க என்ன செய்தோம், அடுத்த இரண்டு எழுத்து இருக்கு. ஒரு எழுத்து என்ன, கீ இருக்கு, கீ இருக்கு பிள்ளைகள். அப்ப கீ என்று சொல்ற நேரத்துல பிள்ளைகள் என்ன ஓசை, குறுகிய ஓசை. என்ன பிள்ளைகள், அப்ப நாங்க கீ என்ன செய்ய இருக்கு, குறியில எழுத இருக்கு, குறுகிய ஓசை. அடுத்தது என்ன பிள்ளைகள், கீ. அப்ப கீ என்ற நேரத்துல பிள்ளைகள் நாங்க நீண்ட ஒழிக்கிறோம். அப்ப எங்க வரும் பிள்ளைகள், நெடிலுக்கு கீழே வரும். என்ன பிள்ளைகள், நெடில் எழுத்துக்கு கீழே வரும். இவ்வளவு நேரமாக பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்தோம், அதாவது குறில் எழுத்து நெடில் எழுத்துக்களை நாங்கள் பார்த்தோம். என்ன எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், சொற்கள் பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம். பணி ஆயத்தமாக இருக்கிறீங்களா, சரி. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், குறில் நெடில் சொற்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், வாசிப்போம். அதற்கு பின்பதாக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சிறிய செயற்பாடு ஒன்றை செய்ய போகிறோம். சரியா பிள்ளைகள், இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், குறில் நெடில் சொற்களை வாசிக்க போகின்றோம். சரியா, அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களுக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கு, குறில் நெடில் சொற்களை வாசிப்போம். அப்போ முதலாவது பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்க என்ன, கல். சரியா பிள்ளைகள், கல் என்று சொல்லுவோம். கல் தெரியுந்தானே பிள்ளைகள். அடுத்தது இங்க பாருங்க பிள்ளைகள் என்ன, கால். சரியா, அப்போ குறில் வந்து என்ன, கல். சரியா, அப்போ நெடில் சொல் என்ன பிள்ளைகள், கால். ஏன் கால் என்று சொல்லுவோம் பிள்ளைகள், இங்க என்ன வந்திருக்கு, அரவு வந்திருக்கு. சரியா, அப்ப கல் என்ன பிள்ளைகள், கால். அடுத்தது பிள்ளைகள் என்ன, பனை. சரியா, பனை. இங்க என்ன பிள்ளைகள், பானை. பாத்தீங்களா, அப்ப குறில் சொற்கள் வந்து பிள்ளைகள் கல், கால். அடுத்தது என்ன, பனை, பானை. முதலாவது என்ன பிள்ளைகள், கல், கால். அடுத்தது பனை, பானை. அடுத்தது பிள்ளைகள் இது என்னது, இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, குடை. என்ன பிள்ளைகள், குடை. அப்ப பிள்ளைகள் எப்படி நீண்டொழிப்பீங்க, கூ, கூ. எப்படி, கூடை. சரி பிள்ளைகள், அடுத்தது பாருங்க, பல், பால். அடுத்தது பிள்ளைகள், நகம், நாகம். அப்ப பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு தெரியும் குறில் நெடில் சொற்கள். அப்ப எதுல மாறும் என்றா பிள்ளைகள், இந்த முதலாவது எழுத்துல. இப்ப இந்த க வந்து என்னதா மாறும், காவா மாறும். அப்ப எப்படி வாசிப்பீங்க, கல், கால். அடுத்தது இங்க பாருங்க பிள்ளைகள், பனை.
அப்ப எப்படி வாசிப்பீங்க இப்ப பா பானை சரி அடுத்து என்ன பிள்ளைகள் இது கு அப்ப கு எப்படி மாறும் ஆ குடை வந்து கூடையா மாறும் அடுத்து என்ன பிள்ளைகள் இங்க பல் அப்ப முதலாவது எழுத்து எப்படி வரும் நீண்டு வாசிக்கிற நேரம் ஆ பா பாவா மாறும் பல் பால் சரியா அடுத்தது என்ன பிள்ளைகள் நகம் நறுக்கிங்க பிள்ளைகள் அப்ப அது வந்து எப்படி மாறும் ஆ நாவா மாறும் என்ன பிள்ளைகள் அப்ப ந அது என்னது நா அப்ப நகம் நாகம் பார்த்தீங்களா அப்ப இந்த முதல் எழுத்துக்கள் என்ன செய்யும் பிள்ளைகள் நீண்டு வாசிக்கிற நேரத்தில் என்ன முதல் எழுத்துக்கள் தான் மாறும் சரியா இப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வாறு குறில் நெடில் சொற்களை வாசிப்பது என்று சரியா விளங்கி இருக்கா பிள்ளைகள் விளங்கி இருக்கு எப்படி வாசிப்பீங்க பல் என்று சொன்னா பிள்ளைகள் குறில் அப்ப பால் என்று சொன்னா முதல் எழுத்து மாற இருக்கு அப்படி சரியா பிள்ளைகள் இப்ப நாங்க என்ன செய்ய போகின்றோம் ஒரு சிறிய செயற்பாடை செய்துவிட்டு அதன் பின்பதாக நாங்கள் என்ன செய்வோம் பயிற்சிக்கு நாங்கள் வரப்போகின்றோம் எத்தனை பேருக்கு விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம் என்ன சரி அப்ப ஒரு செயற்பாடை செய்வோமா பிள்ளைகள் பார்த்தீங்களா பிள்ளைகள் இப்ப நாங்க என்ன செய்தோம் குறில் நடில் சொற்களை நாங்க வாசித்து பார்த்து விட்டு வந்தோம் இப்ப பிள்ளைகள் ஒரு சிறிய செயற்பாடு இருக்கு இப்ப இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள் என்னிடத்துல என்ன இருக்கு குறில் சொற்கள் இருக்கு சரியா இப்ப பாணியும் எங்களோட இணைந்திருக்கிறார் இந்த செயற்பாடை செய்ய இப்ப நாங்க எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து பிள்ளைகள் இந்த செயற்பாடை செய்ய போகின்றோம் சரியா பிள்ளைகள் இங்க பாருங்க பிள்ளைகள் முதலாவது பல் அடுத்தது மின் நிலம் மதம் கல் அப்ப இந்த சொற்கள் எல்லாம் பிள்ளைகள் என்னது அதாவது குறில் சொற்கள் சரியா இப்ப நாங்க என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள் இந்த சொற்களுக்குரிய நெடில் சொற்களை நாங்க கண்டுபிடிக்க இருக்கு பணி ஆயத்தமா இருக்கிறீங்களா பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறீங்களா இப்ப ஒவ்வொரு சொல்லாக பார்த்து அந்த சொல்லுக்குரிய நாங்க என்ன செய்ய போறோம் நெடில் சொற்களை நாங்க கண்டுபிடிக்க போறோம் நெடில் சொற்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளைகள் நீங்க என்ன செய்வீங்க அந்த முதல் எழுத்தை பார்க்க இருக்கு முதல் எழுத்து என்ன பல் அப்ப பிள்ளைகள் நெடில்ல வார நேரம் எப்படி வரும் பணி காட்டுங்க பாப்பாம எனக்கு முதல் எழுத்தை பார்த்து சொல்லுறேன் சரியா பல் வந்து பணி சரியா எங்களுக்கு காட்டிட்டாரு என்ன பிள்ளைகள் பால் சரியா இப்ப பால் பல் பால் சரியா இங்க பாருங்க பிள்ளைகள் இந்த முதல் எழுத்து இங்க மாறி இருக்கு என்ன நீண்டு ஒழிக்கும் சொல்லாங்க பல் பால் என்று மாறி இருக்கு சரியா அடுத்தது பிள்ளைகள் மின் இப்ப நீண்டு ஒழிக்கிற சொல்ல கண்டுபிடிக்க இருக்கு முதலாவது எழுத்து என்ன மீ பணி எங்களுக்கு என்ன செய்துட்டார் பிள்ளைகள் காட்டிட்டார் அப்ப என்ன மீன் மின் என்ன பிள்ளைகள் மீன் சரியா அடுத்தது பிள்ளைகள் மூன்றாவது சொல் நிலம் அப்ப பிள்ளைகள் நிலம் வந்து பிள்ளைகள் நாங்க நீண்டு ஒழிக்கிற எழுத்துல நீண்டு ஒழிக்கிற சொல்ல வாசிக்கிறோம் எப்படி வாசிப்போம் நிலம் பாணி சொல்லுங்க பாப்பா எப்படி வாசிப்போம் முதலாவது எழுத்தை பார்க்க இருக்கு பார்த்து சொல்லுங்க பாப்போம் பாணி சரியா காட்டிட்டார் என்ன பிள்ளைகள் என்ன நீளம் பார்த்தீங்களா நீ என்னதா மாறி இருக்கு பிள்ளைகள் நீயாக மாறி இருக்கிறது அப்ப நிலம் நீளம் சரியா அடுத்தது பிள்ளைகள் மதம் இப்போ உங்களுக்கு தெரியும் மதம் எப்படி மாறும் முதல் எழுத்து அதுக்கு பிறகு என்னவா மாறுமா முதல் எழுத்து மாறி சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள் நீண்டு ஒழித்தால் எப்படி எப்படி வரும் பணி காட்டுங்க பாப்போம் மதம் பணி சரியா காட்டுறாரு என்ன பிள்ளைகள் மதம் பாருங்க பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த ம எழுத்து வந்து என்ன மாறி இருக்கு மாவா மாறி இருக்கு சரியா அப்ப மதம் மாதம் கடைசியாக பிள்ளைகள் இன்னும் ஒரு சொல் இருக்கு கல் சரி அப்ப கல் எப்படியா மாறும் என்னதா மாறும் காவா மாறும் சரியா இப்ப கடைசி என்னது பிள்ளைகள் என்ன சொல் பணி காட்டுங்க பாப்ப பணிக்கு தெரியுது கல் கால்
பாத்தீங்களா பிள்ளைகள், இப்ப நாங்க என்ன செய்தோம் பிள்ளைகள், குறில் சொற்கள், நெடில் சொற்கள் என்று நாங்க என்ன செய்துட்டோம், வகைப்படுத்திட்டோம். என்ன பிள்ளைகள் பாருங்க, பல் பால், மின் மீன், நிலம் நீளம், மதம் மாதம், கல் கால். சரியா? இப்போ பாணி எங்களுக்கு என்ன செய்தார், எல்லாம் சரியாக காட்டினார். இப்போ பிள்ளைகள் நீங்களும் என்ன செய்திருக்கீங்க, மகிழ்ச்சியாக நீங்கள் இந்த செயற்பாடை செய்திருக்கீங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டோண்டு கொடுப்போம். என்ன பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் குறில் நெடில் சொற்கள். இப்போ நாங்கள் ஒரு சிறிய பயிற்சியோண்டு செய்வோம் பிள்ளைகள். இப்போ பிள்ளைகள் குறில் நெடில் சொற்களை இணைப்போம். இப்போ உங்களுக்கு சொற்கள் தெரியும், எவ்வாறு குறில் நெடில் சொற்களை அடையாளப்படுத்துவதென்று. முதலாவது என்ன பிள்ளைகள், கல். அப்போ பிள்ளைகள் கல்லுக்கு எது நெடிலாக வரும், முதல் எழுத்தை நீங்கள் பார்க்க இருக்கு, க வந்து என்னதாக மாறும் பிள்ளைகள், காவாக மாறும். அப்போ எங்கே இருக்கு, கால். என்ன பிள்ளைகள், அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதை நாங்கள் இந்த இடத்துல இணைச்சி கொள்வோம். சரியா? கல் கால். சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், மலை. சரியா? மலை. அப்ப ம வந்து என்னதா மாறும் பிள்ளைகள், மாவாக மாறும். என்ன பிள்ளைகள், அப்ப மலை என்னது பிள்ளைகள், மாலை. மாலை எங்க இருக்கு பிள்ளைகள், இங்க இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அதை இணைத்துக் கொள்வீங்க. அடுத்தது பிள்ளைகள், பனை. முதலாவது எழுத்து ப, அது என்னதா மாறும் பிள்ளைகள், பாவாக மாறும். அப்ப பனை என்ன பிள்ளைகள், பானை. எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது வந்து பிள்ளைகள், குடை. கூ வந்து என்னதா மாறும் பிள்ளைகள், கூவாக மாறும். அப்ப குடை என்னது, கூடை. எங்க இருக்கு பிள்ளைகள், இங்கே இருக்கு. அடுத்தது படம். இந்த ப எழுத்து பிள்ளைகள் என்னதா மாறும், பாவாக மாறும். அப்ப படம் என்ன, பாடம். எங்க இருக்கு, இங்க இருக்கு. பாத்தீங்களா பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்துட்டோம், குறில் நெடில் சொற்களை நாங்க இணைத்து விட்டோம். இவ்வாறு தான் பிள்ளைகள் குறில் நெடில் எழுத்துக்கள் சொற்களை நீங்க அடையாளப்படுத்துவது. அப்ப நீங்கள் என்ன செய்யறதுக்கு, இன்னும் பல பயிற்சிகளை செய்து பிள்ளைகள் இந்த தலைப்பை நீங்க இன்னும் நன்றாக விளங்கி கொள்ள இருக்கு. பார்த்தீர்களா பிள்ளைகள், இவ்வளவு நேரமாக நாங்கள் தமிழ் எழுத்துக்கள், அதாவது பிள்ளைகள் உயிரெழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்கள், அதே போல நெடில் எழுத்துக்கள், அதே போல பிள்ளைகள் குறில் சொற்கள், நெடில் சொற்கள் என்று பலவிதமான விடயங்களை நாங்கள் இன்று பணியோடு சேர்ந்து நாங்கள் என்ன செய்தோம், கற்றோம். அப்போ பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு அந்த தலைப்பு நன்றாக விளங்கி இருக்கும். என்ன பிள்ளைகள், அப்போ தொடர்ந்தும் நீங்கள் என்ன செய்ய இருக்கு, இந்த பயிற்சிகளை நன்றாக செய்ய இருக்கு. இன்றைக்கு பிள்ளைகள் நாங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம், நானும் பணியும். அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.